கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்க, கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்க கம்பல்சரி வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகணும், நம்மளை பிரச்சனைகள் நீங்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு முறைகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிறையா தெய்வங்கள் இருக்குது, இருந்தாலும் இந்த கும்பராசி கும்பலக்கணக்காரங்க கும்பத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினா கூட சரிங்களா, நீங்கள் திருக்கொள்ளி காடில் உள்ள பொங்கு சனீஸ்வரரை வழிபாடு பெற்றால் சரிங்களா, திருக்கொள்ளி காடு சென்று பொங்கு சனீஸ்வரரை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். அதுக்கடுத்து குற்றாலம் சென்று குற்றாலீஸ்வரரை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். இதுக்கடுத்து கும்பக்கரை சென்று கும்பக்கரை நீர்வீழ்ச்சியில் நீராடிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். இது எல்லாமே வருடம் ஒரு முறை நீங்கள் பிறந்த கிழமையில் போகிறது ரொம்ப நன்மையை தரும், இதை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூலிகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருங்கையும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்குது, அந்த முறுக்கையும் நீங்கள் கம்பல்சரி அந்த வேற எடுத்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. முருங்கை வேற நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டில் பர்ஸில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து எந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கணபதி எந்திரத்தை நீங்கள் எப்பயுமே வச்சுருக்கோம், உங்கள் பர்ஸில் வச்சுருக்க, உங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்க, கம்பல்சரி வந்து உங்களுக்கு எப்பயுமே வாழ்நாள் முழுக்க நன்மையை தருது. அதுக்கடுத்து மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ உபந்தராய, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ உபந்தராய அச்சுதாய நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினசரி 108 முறை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தருது. சார் இந்த மந்திரத்தை நான் என்ன கிழமையில் சொல்லணும், எந்த மாதிரி தினசரி சொல்லிட்டு வாங்க, ஒரு காரியத்துக்கு போகும்போது சொல்லிட்டு போங்க, எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வேறு நீங்கள் வேறு பெருசாக எதுவும் பூஜையெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை, அது பண்ணுறது பண்ணாத உங்களுடைய விருப்பம். எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்க, அடுத்த உடனே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதுக்கடுத்து மாதம் ஒரு முறையோ வருடம் ஒரு முறையோ இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் சரிங்களா. அதுக்கடுத்து இந்த எந்திரம் வச்சு நான் என்ன வழிபாடு பண்ண சொல்லுங்க, கணபதி எந்திரத்தை வந்து நான் எப்படிலாம் பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜை எதுவுமே நீங்கள் பெருசாக தேவையில்லை, சாதாரணமாக கல்கண்டு வச்சு ஊதுபத்தி பொருத்தி வச்சு கற்பூர தீபாவளி காட்டிட்டு குங்குமத்தால் அல்லது அரளிப்பூவால் இந்த 108 மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த எந்திரத்தை எடுத்து முருங்கையோட வேற வச்சு சுருட்டி ஒரு தாயத்தில் போட்டு நீங்கள் உடம்புல கட்டிக்கலாம், இது நல்ல ரிசல்ட்டை தரும் சரிங்களா. இதை பயன்படுத்துங்க. ஏதேனும் சந்தேகம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம்.